வணக்கம். நமது பதிவுகளை பார்ப்பவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், மேலும் பல அரிய தகவல்களை பெற நமது டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளவும். குழுவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. வணக்கம். நம்முடைய இன்றைய பதிவில் கந்திஷ்டி பாதிப்பால் ஏற்படும் செல்வநிலை பாதிப்பை சரி செய்யக்கூடிய ஒரு கந்திஷ்டி தோஷ பரிகாரம் செய்து காட்ட போகிறேன். இப்ப கந்திஷ்டி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியுங்க, அது வந்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த கந்திஷ்டி அப்படிங்கிற விஷயம் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். நல்லா இருப்போம், திடீர்னு உடம்பு சரியில்லாம போகும். நல்லா இருப்போம், திடீர்னு வந்து பண வருவாய் வந்து தடைபடும். தொழில வந்து சிரமங்கள் ஏற்படும். மெயினா பாதிக்கப்படுறது வந்து செல்வ நிலை அப்படிங்கிற அந்த பண விஷயம்தான் மெயினா இந்த கந்திஷ்டியில ஏற்படுற மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அடுத்த ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல்நிலை குறாரு. நல்லா இருப்போம், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு கோயில் போயிட்டு வருவோம், ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வருவோம். அடுத்த வீட்டுல ஏத்த வீட்டுல பக்கத்து வீட்டுல அப்படியே பாப்பாங்க, அப்படியே ஒரு பார்வை முடிஞ்சு போச்சு எல்லாமே. வந்து மறுநாள் அன்னைக்கு நைட்டே வந்து ஃபீவர் வந்துடும், இல்ல ஏதோ அடிபட்டு போயிடும், இல்ல இந்த நல்ல புடவை கட்டிட்டு போன புடவை கிழிஞ்சு போயிடும், அந்த நகை காணாம போயிடும், ஏதாவது வேண்டத்தகாத விஷயங்கள் வீட்டுல நடக்கும். இந்த மாதிரி இதுதான் கந்திஷ்டியால் ஏற்படும் பாதிப்புகள் சொல்றது. இத நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில தினம் தினம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். எல்லாருக்குமே இருக்கு இந்த பாதிப்பு. அதை வந்து நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன செய்யறது, அவங்கள வந்து அவங்க நம்மள பார்க்காம நம்ம வந்து ஃபுல் கவர் பண்ணிட்டு போக முடியாது. எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அடுத்தவங்களுடைய பார்வையில படத்தான் செய்யறோம். நம்ம கஷ்டப்பட்டு வாழ்க்கையில உழைச்சி சம்பாரிச்சு முன்னுக்கு வந்து நம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய அந்த செல்வ நிலை வெளிப்பாட்டை காட்டும் பொழுது அடுத்தவர்களுடைய இந்த பொறாமை பாதிப்புக்கு கந்திஷ்டி பாதிப்புக்கு ஆளாகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்ப அதை வந்து சிம்பிளா எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேக்குறது அதுதான். ஆமா, அந்த கந்திஷ்டிக்கு தோஷ பரிகாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இந்த மாதிரி உடல்நிலை பாதிப்புகள் அடிக்கடி ஏற்படுது. நல்லா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு ஆபீஸ் போனோம், வெளியே வந்தாலே வெறிக்கு வெறிக்கு பாக்குறாங்க. அவங்க பார்த்தாலே வந்து போற காரியம் சரியா இல்ல, உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுது, இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும் போது கேக்குறாங்க நிறைய பேரு. இப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நம்ம ரொம்ப எளிமையான முறையில மாதம் ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு இரண்டு முறையோ இந்த பரிகாரத்தை நம்ம வீட்டுல நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப எளிமையான முறையில இதை நம்ம செய்யும் போது என்ன ஆகுது, அந்த தோஷ நிவர்த்தி ஆகிறது, அந்த கந்திஷ்டியால ஏற்பட்ட நெகட்டிவிட்டி கிளியர் செய்யப்படுகிறது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். அந்த கெட்ட சக்தி சரி செய்யப்படுகிறது, வெளியேற்றப்படுகிறது வீட்டை விட்டு. அப்ப வந்து மெயினா இது செய்யறதுக்கு முதல் நாள் என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு வீட்டை வந்து சுத்தம் பண்ணிடுங்க. தேவையில்லாத குப்பைகள் பேப்பர்லாம் வந்து அடுக்கி வச்சிருப்போம் பல மாசங்களா, அந்த குப்பைகள் எல்லாத்தையும் வெளியாக்கிடுங்க. கூட்டி மோ போட்டு இல்ல கழுவி விட்டு வீட்டை வந்து ஒரு முறை சுத்தம் செய்து விடுங்கள். ஒட்டடெல்லாம் தட்டி விட்டு சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிட்டு இந்த அன்னைக்கு வந்து இதனை என்னென்ன நாட்கள்ல செய்யலாம் அப்படின்னா, மெயினா வந்து அமாவாசை அன்று இரவு 6 to 7 செய்யலாம், அல்லது சனிக்கிழமை சாயங்காலம் 6 to 7 செய்யலாம், அல்லது செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6 to 7 செய்யலாம். இது செய்யும் பொழுது நீங்க மெயினா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, வாசல் கதவை பூட்டிடணும், கொள்ளக்கதவையும் பூட்டிடணும், வீட்டுக்குள்ள சைட்ல உள்ள ஜன்னல் எல்லாமே சாத்திடணும். இது வந்து அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம செய்யும் இது இந்த பரிகாரம் செய்யும் பொழுது ஏற்படும் புகையானது வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்பதற்காக வீட்டை சுற்றி உள்ள கதவுகளை எல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும், அடைச்சிடணும். இந்த எந்த இடத்துல உட்காந்து செய்யணும் இதையெல்லாம் நீங்க என்கிட்ட ஒன்னு ஃபோன் பண்ணி சந்தேகம் கேட்பீங்க, அதனால ஒன் பை ஒன்னா நான் அழகா சொல்லிடுறேன். இதை செய்வது என்ன கிழமையில செய்யணும்னு சொல்லிட்டேன். அடுத்தது செய்யறதுக்கு முன்னாடி வீட்டை சுத்தம் பண்ணணும், அந்த செய்யக்கூடிய அந்த டைமிங் சொல்லிட்டேன். சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அல்லது அமாவாசை 6 to 7 செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். ஈவினிங் 6 to 7 செய்யறதுக்கு முன்னாடி கதவுகளை எல்லாம் அடைச்சிடணும். அடைச்சிட்டு பிரம்மஸ்தானம் என்று சொல்லப்படும் இடம் உங்க வீட்டுல எந்த இடத்துல அமைதுன்னு பாத்துங்க. அதாவது மொத்த வீட்டையும் கணக்கு பண்ணி நடு மையம் அந்த மையத்துல வச்சுக்கலாம், அல்லது ஹால்ல வச்சுக்கலாம். மெயினா ஹால்ல வச்சுக்கலாம், சாமி மாடங்கிறது ஒரு ஓரத்துல ஒதுங்கிடும். அதனால நீங்க என்ன செய்யலாம், இது வந்து நடு வீட்டுல ஹால்ல நீங்க இதை வச்சு செய்யலாம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத நான் சொல்றேன், அதுக்கு என்னென்ன தேவை என்பதையும் சொல்கிறேன். இது வந்து இந்த மாதிரி நடு வீட்டுல ஒரு கல்லு வச்சுங்க, கல் வச்சுக்கிட்டு அது மேல இப்படி ஒரு சட்டி வச்சுங்க. நீங்க புது சட்டி வாங்கிக்கோங்க. இது இங்கே வீடத்துல பிரதி மாதம் 2 முறை செய்யக்கூடிய
ஒரு சட்டி இது இந்த சட்டியை இந்த அளவு போறோம் இல்ல இத விட பெருசா வேணும்னாலும் நீங்க வீடு பெரிய வீடுனாக்க கொஞ்சம் புகை நிறைய வேணும்னாக்க பெரிய சைஸ் சட்டியை நீங்க வெச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சட்டி வெச்சுக்கங்க இந்த சட்டி இது இந்த அமைப்புல வெச்சுங்க இது ஏன் இப்படி வெச்சிருக்கோம்னா டைல்ஸ் தர வீணா போற கூடாது அப்படிங்கிறதுக்காக சரி இப்போ இதுக்கு என்னென்ன தேவை முதல்ல வந்து இது வெண் கடுகு இது எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் வெண் கடுகு இது ஒரு 50 கிராம் எடுத்துங்க உங்களுக்கு தேவையான அளவு எல்லாமே நான் என்னென்ன தேவைங்கறத சொல்றேன் அந்த பொருட்களை நீங்க தேவையான அளவு நீங்க வாங்கிக்கலாம் இது பச்சை கற்பூரம் கொஞ்சம் விலை அதிகம் உள்ள பொருள் இது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அத வாங்கிங்க இது பச்சை கற்பூரம் வைக்க புள்ளுங்க அழகா அப்படி நான் சதராம எரிக்கிறதுக்காக இது அழகா வந்து கட்டி வச்சிருக்கேன் இது வைக்க புல் வைக்க புல்னா தெரியும் தானே வைக்கோல் அதாவது நெல் நெல்ல அடிச்சிட்டு எடுக்கிற வைக்கோல் மாட்டுக்கு போடுற வைக்க புல்லுங்க வைக்க புல்லு தேவையான அளவு எடுத்துக்கணும் நான் கம்மியா தான் வச்சிருக்கேன் இது ஆலங்குச்சி அரசங்குச்சி என்கிற கோம சமித்து இதுவும் நீங்க நாட்டு மருந்து கடையில ஆலங்குச்சி ஒரு கட்டு அரசங்குச்சி ஒரு கட்டுன்னு ஒரு சமித்து கட்டு வாங்கிக்கோங்க மருதாணி விதை மருதாணி காய் காஞ்சிருக்கு மருதாணி விதை இது குங்குலியம் நுணுக்கி வச்சிருக்கேன் குங்குலியம் இதெல்லாம் கடைசியில சேர்க்கறதுக்காக கஸ்தூரி மஞ்சள் பொடி இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் இது மிக ஒரு அற்புதமான ஒரு பொருள் வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகளை வெளியேற்றக்கூடிய ஒரு பொருள் நெகட்டிவிட்டிஸை கிளியர் செய்யக்கூடிய ஒரு பொருள் இதுதான் முக்கியமான விஷயம் இதுல நம்ம சேர்க்கிற விஷயம் இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கரையான் கரையான் புற்றுக்குள்ள இருந்து எடுக்கிற கரையாஞ்சோறுன்னு சொல்லுவோம் இத இந்த கரையாஞ்சோறு இது வந்து கிராமத்துல யாருக்கிட்டையும் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி வச்சு நம்ம வாங்கலாம் இல்ல நாட்டு மருந்து கடையிலேயே கூட நீங்க கேட்டு பாருங்க இது கரையாஞ்சோறு இதுதான் முக்கியமான பொருள் இதுல சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் நெய் சிறிதளவு இப்ப இந்த பரிகார பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கிட்டு இதுல முதல்ல வெண்கடுகு வெண்கடுகு சேர்த்துங்க கஸ்தூரி மஞ்சள் பொடி சேர்த்துக்கங்க இது பச்சை கற்பூரம் ஒரு தேவையான அளவு நம்ம இதுல சேர்த்துக்குவோம் அடுத்தது இன்னொரு இன்னொரு ரெண்டு மூணு விஷயத்த கலந்து வச்சுக்குவோம் இந்த குங்குலியம் நுணுக்கி வச்ச குங்குலியம் மருதாணி விதை மருதாணி விதைய இப்படி கசக்கி அப்படியே போட்டுக்கலாம் இடிக்கணும்லாம் கிடையாது இந்த கரையான் சோறு என்று சொல்லப்படுகிற கரையான் புற்று உள்ளே இருக்கிற ஒரு கரையான் கூடு அதையும் நம்ம இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம் நம்ம இத ஆரம்பிக்கலாம் கட்டி சூடம் கொஞ்சம் எடுத்துக்கங்க இது வந்து இப்படி உள்ள நம்ம வச்சிரலாம் இதுக்கு மேல முதல்ல அடுக்க போறது ஆலங்குச்சி அரசங்குச்சி சமைத்து இருக்கு இல்லையா ஹோம சமைத்து அந்த ஹோம சமைத்த நம்ம இப்படி குறுக்க குறுக்க அடுக்கிக்கணும் நம்ம பத்த வச்சுக்கணும் அது ஈஸியா பிடிக்கணுங்கிறதுக்காக தான் உள்ள கட்டி சூடத்தை வச்சிருக்கோம் இப்ப இதுல இந்த வைக்க புள்ள அப்படி நெய்யில தொட்டுட்டு இது உள்ளர நம்ம வைக்கணும் அப்படி இது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே இதுல நம்ம இந்த வெண்கடுகு பச்சை கற்பூரம் கஸ்தூரி மஞ்சள் பொடி கலந்து வைத்துள்ள கலவையை இதில் தூவிக்கணும் இது எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்ல நிறைய புகை வருங்க அதுல இருந்து இந்த புகை வரணும் இந்த புகை வந்து நம்ம மூடி வச்சிருக்கிற வீட்டுக்குள்ளற அப்படியே நிறையணும் நம்ம வந்து கிச்சன்ல உள்ள கதவு அந்த ராக்கு ரூம்ல பெட்ரூம்ல உள்ள கபோர்ட்ஸ் பீரோ கதவு எல்லாத்தையும் நம்ம வந்து ஓபன்ல வச்சுக்கணும் இந்த புகை போய் உள்ள எல்லா விஷயத்திலையும் பாத்ரூம் இன்க்ளூடிங் பாத்ரூம் டோர் அது வரைக்கும் நீங்க வந்து ஓபன்ல வச்சுக்கணும் வாசக்கதவு கொல்லக்கதவு சைடில் உள்ள விண்டோ டோர்ஸ் ஜன்னல் கதவுகள் எல்லாமே அடைச்சிருக்கணும் நம்ம வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்குமோ அத்தனை மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த வைக்கப்புல் வந்து நம்ம ஒரு ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டா கட்டி வச்சுக்கும் போது செதறாது நெருப்பு செதறாம அழகா அந்த சட்டிக்குள்ளறையே எரியும்
மிச்சம் இருக்கிற நெய்யை சேர்த்துருங்க இதில். இது நல்லா எரிஞ்சு முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இது வந்து நல்லா பரட்டி விடணும். இந்த வெண்கடுகு இந்த என்ன செய்யணும்னாக்கா அடியில் போய் அப்படியே உட்காந்துக்கும். அப்போ வந்து இதை நம்ம நல்லா பரட்டி பரட்டி விட்டு எரிய விடணும். இப்படி எரிஞ்சிட்டே இருக்கணும். இது எரிஞ்சு முடிஞ்ச பிறகு நம்ம இந்த சேர்த்து வச்சிருக்கிற கரையாஞ்சோறு, குங்குளியம், மருதாணி விதை மூன்றையும் இந்த நெருப்பில் சேர்த்து முடிச்சிடணும். இதை இது நல்லா எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து கடைசியாக நம்ம இதை சேர்த்துருவோம். குங்குளியம், மருதாணி விதை, கரையாஞ்சோறு இதை சேர்த்துட்டு நல்லா புகைய விடணும். இப்போ நல்லா எரிஞ்சு அமர்ந்துருச்சு. நல்லா நம்ம மேலே போட்ட குங்குளியம், மருதாணி விதை எல்லாமே வந்து அதில் புகஞ்சு அமர்ந்த பிறகு நம்ம என்ன செய்கிறோம் இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு ஒரு கறி கிடைக்கும். இதில் எரிந்த கறி கோம பசுப்பம் போல் இது எரிந்த கறி துகள் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம என்ன செய்யணும்னா இந்த இன்னொரு பாத்திரத்தில் வாகா ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு தேவைப்படுற அளவு ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு தேவைப்படுற அளவு இதை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு கோமியம் அல்லது பன்னீர், கோமியம் என்றால் பசுமாட்டு சிறுநீர், அது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது, அது வாங்கிட்டாலும் வாங்கிக்கலாம். அல்லது பக்கத்தில் யாருக்கிட்டையாவது மாடு வச்சுருந்தாங்கன்னா சொல்லி நீங்கள் வாங்கிட்டாலும் வாங்கிக்கலாம். அல்லது பன்னீர், இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பன்னீரை வாங்கி இதில் ஊற்றி நம்ம வந்து என்ன செய்யணும், குழச்சிக்கணும். நல்லா குழப்பிட்டு இது இப்படி நல்லா தண்ணியில் பன்னீரில் அல்லது கோமியத்தில் நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சிக்கிட்டு இதை என்ன செய்யுங்க, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்ன செய்யணும், அப்ளை பண்ணிக்கணும். அப்படியே மேலே தடவிக்கணும். உடலில் உச்சி முதல் பாதம் வரை அப்படியே தடவி ஒரு 2 மினிட்ஸ் or 3 மினிட்ஸ் அப்படியே உட்காந்துருங்க. உட்காந்துருந்துட்டு அப்படி தண்ணியில் குளிச்சுட்டு வந்துடுங்க. குளிச்சுட்டு அப்போ என்ன செய்யணும், சோப்பு தேய்ச்சி குளிக்கக்கூடாது, தண்ணியில் உடம்ப கழுவிக்கணும். இந்த கறி போகிற அளவுக்கு கழுவிட்டு வந்துடணும். கழுவிட்டு அன்று இது பண்ணி குளித்த அன்று இரவு குளித்த பிறகு வீட்டை விட்டு நிலைவாசப்படி தண்ணி வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு தூங்கிடணும். இது ஒரு முக்கியமான விஷயம். இது போல் நம்ம மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு யூஸ்வலாக சோப் போட்டு குளிச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பரிகார முறையை நம்ம செய்துக்கிட்டு இருக்கும்போது கதவை எல்லாத்தையும் லாக் பண்ணி வைக்க சொன்னோம் இல்லையா. இது இந்த புகை வந்து 10 நிமிஷம் உள்ளர போய் வீட்டுக்குள்ளார எல்லா மூலை முடுக்கு எல்லா இடங்களிலும் நிறைந்து விடும். 10 நிமிஷம் கழித்து என்ன செய்யுங்க, வாசக்கதவை ஃபஸ்ட்டு கொள்ளக்கதவு திறந்து விடுங்க, அப்புறம் வாசக்கதவு திறந்து விடுங்க, அப்புறம் சைடெல்லாம் திறந்து விட்டுட்டு உள்ளர உள்ள டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் திறந்து வைக்க சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையும் உள்ளர உள்ள அந்த வார்ட்ரோப்ஸ் கதவு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வீட்டில் உள்ள துர்சக்திகள் நெகட்டிவிட்டிஸ் வந்து கிளியர் ஆகிடும், எல்லாம் வெளியே போயிடும் இந்த புகையோட. அதை போல் இது வந்து வீட்டில் உள்ள அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாதம் 2 முறையோ அல்லது அமாவாசை என்றோ இதை நீங்கள் செய்துக்கணும். இந்த நமக்கு எரித்த கறி இருக்கிறது இல்லையா, அது வந்து 1 கிலோ அளவுக்கு வைக்க புல், 50 நெய் இதெல்லாம் நம்ம சேர்த்து எரிக்கும்போது அந்த கறி வந்து நமக்கு ஒரு குவான்டிட்டி கிடைக்கும். அது தேவையான அளவு அன்று தேய்த்து குளித்து விட்டு மீதியை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இது வந்து தொடர்ந்து செய்ய முடியாத பட்சத்தில் வார வாரம் சனிக்கிழமை சாயங்காலம் 5-6 to 7 o'clock இதை தேய்ச்சி வீட்டில் உள்ள எல்லாரும் குளிச்சிடுங்க. இது இப்படி செய்து கொண்டே வரும்பொழுது என்னாகும்னா நமக்கு வந்து அந்த தீய பார்வைகளால் ஏற்படும் பாதிப்பு குறைய ஆரம்பிக்கும். கந்திஷ்டி வந்து திருப்பி அடிக்கப்படும். நம்மளை சுற்றி ஒரு கிரேட் ஆரா ஒன்று ஃபார்ம் ஆகிடும். அதனால் நம்ம வந்து இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்துகிட்டே வரும்போது செல்வ நிலைமையும் வீட்டில் சீராகும். ஏன்னா வீட்டில் உள்ள நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அப்போ மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். இதை வந்து இதில் முக்கியமான ஒரு பொருள் என்ன செய்யணும்னா துர்சக்திகள் விலகுவதற்காக இந்த மருதாணி விதை, குங்குளியம், இதில் சேர்க்கப்படுகிற கஸ்தூரி மஞ்சள், அந்த வெண்கடுகு, இதெல்லாம் துர்சக்திகள் விலகுவதற்கும் அந்த பச்சை கற்பூரமானது என்ன செய்யுது, அது வசிய சக்தி மிகுந்த ஒரு பொருள் என்பதால் தனவசியத்தையும் ஏற்படுத்தும். மெயினா பொருளாதார நிலைமை சீரடையும், உடல்நிலை கோளாறுகள் சீராகும். இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க, நிறைய விஷயங்கள் இதுல நமக்கு நன்மையாக கிடைக்கக்கூடும். இதுல வந்து இன்னும் ஒரு அடுத்த பதிவுல உங்களுக்கு இன்னொரு பயனுள்ள ஒரு விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி வணக்கம்।